பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மல்லிகா, நான் ஒரு அதிரடியா முடிவு எடுத்திருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நாம பண்ண போற பிரச்சனையில பாண்டவர்கள் நம்ம கிட்ட சரண்டர் ஆகணும். அந்த அளவுக்கு பெரிய பிளான் இது. இத நாம சீமாட்டிகள் ஒன்னு சேர்ந்து சக்சஸ் பண்ணி காட்டணும். ஆமாம் பேபி, இப்ப நாம யோசிச்சது சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்கு மேலயும் நம்மளால பொறுத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஏய் வாடின்னு சொன்னா என்னங்கன்னு ஓடி வந்து நிக்கிறதுக்கும், தண்ணி எடுத்து வாடின்னதும் இந்தாங்க அப்படின்னு ஓடி போய் கொண்டு வந்து நிக்கிறதுக்கும், என்னடி சாம்பார்ல உப்பு இல்லன்னதும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயந்து நிக்கிறதுக்கும் நாம ஒண்ணும் அந்த காலத்து சீமாட்டிங்க இல்ல. நாம இப்ப நவீன சீமாட்டிங்க. அக்கா எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியாம ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பிளீஸ் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, இல்லனா நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் மறுபடியும் பிரச்சனை ஆயிட போகுது. மந்திரமூர்த்தி தாத்தாவை கூட்டிட்டு வந்து நம்ம நடிக்க வச்ச எல்லா உண்மையும் இப்ப பாண்டவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கோவத்துலதான் என்னையும் கோட்டைக்கு இந்த பக்கம் அனுப்பிட்டாங்க. நாம இந்த பிளான் போட்டதுல பிரச்சனை இன்னும் அதிகமாச்சே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. ஏற்கனவே நீங்க மூணு பேரும் கோட்டைக்கு இந்த பக்கம் இருந்தீங்க, இப்போ நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நாம போட்ட பிளான்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. கயல், நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான். நாம பழையபடி ஏதாவது பிளான் போட்டா இப்படிதான் நடக்கும். நமக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது. அதனாலதான் பழைய ஸ்டைல்ல இல்லாம நான் புதுசா ஒரு பிளான் போட்டிருக்கேன். இத பிளான் சொல்றத விட இத ஒரு போராட்டம்னு சொல்லலாம். இது அந்த பாண்டவர்களால எதிர்க்கவே முடியாது. அவங்க நமக்கு பணிஞ்சுதான் ஆகணும், இல்லனா அவங்க மானம் மரியாதை எல்லாம் ஊருக்குள்ள கேள்விக்குறி ஆயிடும். ஆமாக்கா, இந்த மாதிரி அதிரடியா இறங்கினாதா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லனா காலம் புற நம்ம இப்படியே இருக்க வேண்டியதா, இல்லனா நம்ம பாண்டவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவங்க கோட்டை அழிக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம கேவலப்படுறத விட இந்த அதிரடியான விஷயத்த செஞ்சு அவங்கள அசர வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கணும்க்கா. அதனால இந்த பிளானுக்கு நீ மறுப்பு சொல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பாரு தேனா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ண போறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏற்கனவே எல்லா பிளான்லயும் நம்ம தோத்து போய் தான் நிக்கிறோம். அதனால இனியாவது எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். நீங்க நினைக்கிற மாதிரி அதிரடியா எதுவும் பண்ணக்கூடாது. சரி, என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க, நானும் அது சரியா இருக்கானு யோசிச்சு பாக்குறேன். சரியா இருந்தா நம்ம அந்த மாதிரியே செய்யலாம். வேண்டா தேனு, உன் அக்கா கிட்ட இத பத்தி சொல்லாத, ஏன்னா கையில இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். எதுக்குக்கா நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான் பேபி, கையில அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. என்ன பிரச்சனைனே சொல்லாம நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அக்கா, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டக்கா, நீ ஒதுங்கிக்கோ. இந்த பிரச்சனைய நாங்களே பாத்துக்கிறோம். நீ என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே சமயம் பாண்டவர்களுக்கு பெரிய அடியாவும் இருக்கும். தேனா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நான் இந்த பிளான்குள்ள வரலனாலும் பரவாயில்ல, நீங்களே இத பண்ணுங்க. ஆனா என்ன பண்ண போறீங்கனாவது சொல்லிட்டாவது பண்ணுங்களே. இல்ல கயல், நாங்க தான் சொல்லிட்டோமே இந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஏன்னா இந்த பிளான் கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இத நாங்களே பாத்துக்கிறோம். நீ போய் உன் வேலைய பாரு.
சரி, கயல் போயாச்சு. இனிமே நாம என்ன பண்ண போறோங்கறத பத்தி நான் டீடைலா சொல்றேன். ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க.